வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோர்பி வாக்ஸ், கோவோ வாக்ஸ் கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் மால்நுபிரவிர் மாத்திரைகளுக்கு மத்திய அரசு அனுமதி. இந்தியாவில் 13 நிறுவனங்கள் மருந்து தயாரிக்க உள்ளதாக தகவல். பூஸ்டர் டோஸ் போடுவதற்கு இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை, மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் பொது தேர்வுகள் நடைபெறும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தகவல். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் காளைகள், லாடம் அடிக்கும் பணிகள் தீவிரம். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மண்பானைகள் செய்வதற்கான களிமண் கிடைப்பதில் சிக்கல், களிமண் எடுக்க அனுமதி வழங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தரங்கம்பாடி மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. தொகுப்புக்கான செங்கரும்பை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை, வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தி இடைத்தரகர்களை ஒழிக்க வலியுறுத்தல். கொடைக்கானல் எரிச்சாலையில் வாகன நெரிசலால் சுற்றுலா பயணிகள் அவதி, தொடர் விடுமுறை நாட்களில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்க கோரிக்கை. திருக்குமலை அருகே தெற்கு பனையூரில் சேதமடைந்துள்ள வெள்ளையாற்று பாலம், 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய மருத்துவக் குழு 2வது நாளாக சென்னையில் இன்று ஆய்வு. கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு, ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் விரைவில் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடுபவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்த பிரத்யேக மையங்களை அமைக்கலாம் எனவும் மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. டெல்லியில் மருத்துவ மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கான மால்நுபிரவிர் மாத்திரையை இந்தியாவில் 13 நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா என்பது மனித இனம் சந்திக்கும் கடைசி பெருந்தொற்று அல்ல, இன்னும் நிறைய பெருந்தொற்றுகள் வரும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்தில் கொரோனா உயிரிழப்பு குறைவாக இருக்க ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியே காரணம் என்று தடுப்பூசி நிபுணர் கிளைவ் டெக்ஸ் தெரிவித்திருக்கிறார். மொரீசியஸ் கடலில் எண்ணெய் கசிந்த வழக்கில் கப்பல் கேப்டன் சுனில்குமாருக்கு 20 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மனித நுண்ணறிவுடனான தொடர்பை இழந்துவிடக்கூடாது என்று ஐஐடி பொறியாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
பிரேசிலில் பெய்து வரும் கனமழையால் சுமார் 35,000 பேர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கார்லேண்ட் பகுதியில் உள்ள கேஸ் நிரப்பு மையத்தில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்டில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 327 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஓலா S1 சீரீஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்களின் விநியோகத்தை மேலும் சில நகரங்களில் தொடங்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பத்து மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் பொதுத் தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பராமரிப்பில்லாத கட்டடங்கள் குறித்த விவரங்கள் பள்ளிக்கல்வித்துறையின் கவனத்திற்கு வரும்போது தாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாக கூறினார். தேர்வு எப்பொழுது நடக்கப்படும் பப்ளிக் எக்ஸாம் கேட்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜனவரி மாதம் 3வது வாரத்திலிருந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கான பணிகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்ச் மாதம் இன்னொரு ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ஏப்ரல் எண்டில்னா மே மாதத்தில் வந்து பொதுத் தேர்வு வந்து 10-12 வந்து பொதுத் தேர்வு நடைபெறும். இந்தியாவில் கோவோவேக்ஸ், கோர்பிவேக்ஸ் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கு புதிதாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2 தவணை கொரோனா தடுப்பூசிகளை 60% மேல் செலுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பூஸ்டர் தடுப்பூசிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளது. தற்போது அவசரகால பயன்பாட்டிற்காக கோவோவேக்ஸ், கோர்பிவேக்ஸ் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கும் மோல்னு பிரவீர் எனும் ஆன்டி வைரஸ் மாத்திரைகளுக்கும் இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கான நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் கோவோவேக்ஸ் தடுப்பூசியை சீரம் நிறுவனமும் பயோலாஜிக்கல் இ நிறுவனம் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசியையும் தயாரிக்கின்றனர். மோல்னு பிரவீர் 13 மருந்து மாத்திரை இரு தயாரிப்பு நிறுவனங்களின் கூட்டு தயாரிப்பாகும். இதில் கோவோவேக்ஸ் ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனத்தின் அனுமதியை பெற்ற புரத வகைப்படுத்தப்பட்ட தடுப்பூசி வரிசையில் உள்ளது. மற்றொரு தடுப்பூசியான கோர்பிவேக்ஸ் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயோலாஜிக்கல் இ என்ற உள்நாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பு ஆகும். இதனால் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜனவரி 10 தேதி முதல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இணை நோயாளிகள், முன்கள பணியாளர்கள், சுகாதார ஊழியர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. பூஸ்டர் டோஸ் செலுத்துவது குறித்து அனைத்து மாநில சுகாதார அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் மத்திய சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் வழிகாட்டுதல்களை வழங்கினார். 15-17 வயதுக்குள்ளானவர்கள் கோவின் செயலியில் முன்பதிவு செய்திருந்தால் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியும் என்று கூறிய அவர், ஜனவரி 3 தேதி முதல் தடுப்பூசி செலுத்த உள்ள நிலையில் ஜனவரி 1 தேதி முதல் பதிவு செய்ய தொடங்கலாம் என்று தெரிவித்தார். தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 4 பேர் கொண்ட மத்திய குழுவினர் 2 தினங்களுக்கு முன் சென்னை வந்தனர். வளசரவாக்கம் பகுதியில் ஒமிக்ரான் தொற்று பாதிக்கப்பட்ட நபரின் வீடு அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள், தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகளின் எண்ணிக்கை, வெளி மாநிலங்களில் இருந்து வரும் நபர்கள் கண்காணிக்கப்படுகிறார்களா என்பது குறித்த விளக்கங்களையும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். ஜல்லிக்கட்டை முன்னிட்டு அவனியாபுரத்தில் காளைகளுக்கு லாடம் அடிக்கும் பணி தொடங்கியது.
உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு தை 1ஆம் தேதி பொங்கல் அன்று அவனியாபுரத்தில் தொடங்கி பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறவுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் தமிழகமெங்கும் உள்ள பல தரப்பட்ட காளைகளும் வீரர்களும் பங்கேற்பது வழக்கம். அதன்படி ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் சான்றிதழ்களை வழங்கிய பின்னரே காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற முடியும். இந்நிலையில் தற்போது காளைகளின் கால்களில் லாடம் அடிக்கும் பணி அவனியாபுரத்தில் தொடங்கியுள்ளது. இங்கு லாடம் அடிப்பதற்காக ஏராளமான காளைகள் குவிந்தன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த முதற்கட்ட பணிகளுக்கு மதுரை மாநகராட்சி ஒப்பந்தப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் தென்கால் பாசன விவசாய சங்கம் மற்றும் அவனியாபுரம் கிராம சபை கமிட்டி என இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த முதற்கட்ட பணிகளுக்கு மாநகராட்சி சார்பாக ஒப்பந்தப்புள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டில் மேடை அமைப்பது, பார்வையாளர்கள் அமரும் இடங்கள் மற்றும் காளைகள் நிற்கும் பகுதி உள்ளிட்ட பணிகள் செய்ய ஒப்பந்தப்புள்ளி வெளியிட்டுள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே தெற்கு பனையூரில் வெள்ளையாற்று பாலம் 2 இடத்தில் சேதமடைந்துள்ள நிலையில் புதிய பாலம் கட்டித்தர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தெற்கு பனையூர் ஊராட்சிக்குட்பட்ட 15 கிராமத்தில் இருக்கும் மக்கள் தங்கள் அன்றாட தேவைக்கு திருக்குவளை ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். இதற்காக 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளாற்றின் குறுக்கே நடைபாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் புதிய பாலம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் 2 நபர்களுக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 90 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 80 வயது முதியவருக்கும் 20 வயது பெண்ணுக்கும் ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு அளித்த பேட்டியில் முதல் வாரம் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகி அந்த சாம்பிளை வந்து நம்ம ஜீனோம் சீக்வன்ஸுக்கு பெங்களூருக்கு அனுப்பிச்சோம். அந்த ரிப்போர்ட் இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு. அதில் 2 பேர் பாசிட்டிவாக இருக்காங்க. அந்த 80 வயசானவர் வந்து அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டார். 20 வயசு பொண்ணு வீட்லேயே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அதை பற்றி விசாரிக்கிறதுக்கெல்லாம் டீம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். புதுச்சேரியில் மேலும் ஒமிக்ரான் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் 600 படுக்கைகள், போதிய ஆக்சிஜன் மருந்துகள் கையிருப்பு உள்ளது என்றார். யாராவது பாசிட்டிவ் இருக்காங்களோ நம்ம அவங்களெல்லாம் வந்து தனிமைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது டெஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கிறோம். இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கும் அதிகமாக்கிருக்கிறோம். மேலும் இன்னும் மேற்கொண்டு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிற இதை வந்து நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறை அதிகாரிகளுடனும் மேலதிகாரிகளும் கலந்து பேசி முடிவெடுப்போம். இப்போ புத்தாண்டு கொண்டாட்டத்தை அனுமதிப்பது குறித்து ஆலோசனை செய்த பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். செய்திகள் தொடர்கின்றன. அறுவடைக்கு தயாராக உள்ள செங்கரும்புகள் களிமண் எடுப்பதில் சிக்கலால் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் கவலை. தமிழக கேரள எல்லைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வயல்களை பலப்படுத்தி நெல் நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் தற்போது மழை குறைந்ததால் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், பூலாம்பட்டி, கூடக்கல், கண்ணாமூச்சி, தண்டா, தார்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில்
90 நாட்களில் சாகுபடி செய்யக்கூடிய குறுகிய கால பயிரான ATP-46 ரக நெல் நடவும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். செங்கரும்பை அரசு கொள்முதல் செய்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர், கொலையனூர், உள்ளியக்குடி, ஆலம்பள்ளம், சுத்தமல்லி, சுந்தரேசபுரம், ஸ்ரீபுரந்தான உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. தனியார் மொத்த வியாபாரிகள் செங்கரும்பிற்கு குறைந்தபட்சம் 14 ரூபாய் வரை விலை பேசி வரும் நிலையில் அதற்கு அதிகமாக அரசு விலை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளனர். ஒரு விவசாயம் ஒரு காடு 1,000 காடு இருக்கா, 1,000 கஜி ஒரு விவசாய பயிர் வைக்கிறா, இந்த அந்த சேல்ஸ்மேன் சீல் போட்டு இந்த விவசாயிட்ட நான் பணம் கரும்பு எடுத்துட்டேன், சீல் போட்டு அந்த எந்த பேங்க் கொடுத்தாலும் அந்த ரசீதை கொடுத்தேன், டேரக்டா அந்த விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பலாம். மேலும் அரசு நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக பணத்தை செலுத்த கோரிக்கை விடுக்கின்றனர். மண்பாண்ட தொழிலில் உள்ள தடைகளை அகற்ற வேண்டும் என மண்பாண்ட தயாரிப்பாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எருக்காட்டேஞ்சேரி குயவர் தெருவில் சுமார் 6 குடும்பங்கள் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றன. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு 2 மாதங்களுக்கு முன்னரே மூலப்பொருளான களிமண் தயார் செய்து பொங்கல் பானை, மண் சட்டி, அடுப்பு உள்ளிட்ட பல மண்பாண்ட பொருட்களை தயார் செய்து அவற்றை சூளையில் எரித்து பின்னர் விற்பனை செய்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக தொழில் முடங்கிய நிலையில் தற்போது பொங்கலுக்கு மண்பாண்டங்கள் தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் மண்பாண்டத்திற்கு தேவையான களிமண் எடுத்து வரும்போது போலீசார் வழக்கு போட்டு அபராதம் விதிப்பதால் தங்களால் களிமண் எடுக்க முடியவில்லை என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே பாரம்பரிய தொழிலாக செய்து வரும் தங்களுக்கு அரசு களிமண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கி சூளை அமைப்பதற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் தொகுப்பில் மண் சட்டி, பானை, அடுப்பு ஆகிய 3ஐயும் சேர்க்க வேண்டும் என அரியலூர் மண்பானை தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள சோழமாதேவி கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்து வருகின்றன. இருப்பினும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அரசு எந்தவித சலுகைகளையும் அறிவிக்காதது ஏமாற்றத்தை அளிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பொங்கல் பரிசு கொடுக்கறாங்க, அரசு கொடுக்குது, தொகுப்பு கொடுக்குது, அதே வந்து எங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டு மூலயமா ஒரு பானை, ஒரு சட்டி, ஒரு அடுப்பு, இந்த 3 இலவசமாக கொடுத்தாங்கன்னா எங்களை அரசாங்கம் எட்டி பார்க்கும். எட்டி பார்த்ததுன்னா எங்களுக்கு வந்து தொழிலும் நல்லா விருத்தி ஆகும். காலங்காலமாக மக்கள் கிராமத்தில் வந்து மண்பாண்டம் தான் பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. இப்போ அதே போல் இப்போ எல்லாம் அந்த நவீனமாக போனதுனால எங்கள் தொழில் ரொம்ப முடங்கி போயிருக்கு. அரசு எந்த கவனத்துக்கும் எங்களை எடுத்துக்க மாட்டாங்குது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் சட்டி, பானை, அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதற்காக ஆற்றங்கரையோரங்களில் மண் எடுப்பதற்கு அனுமதி அளித்து வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது மண் எடுக்க அனுமதி அளிப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மேலும் 9 பேருக்கு கொரோனா எஸ் மரபணு மாற்றம் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இதுவரை 51 பேருக்கு எஸ் ஜீன் மரபணு மாற்றமடைந்துள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒமிக்ரான் சிகிச்சைக்கு 136 படுக்கைகள் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வந்த நோயாளி ஒருவர் வாயிலாக மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செவிலியர்கள் என சுகாதார பணிகளில் ஈடுபட்ட ஒரு சிலருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட நோயாளி தொடர்பில் இருந்த 3,370 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் என நேற்றைய நிலவரப்படி 42 பேருக்கு ஒமிக்ரான் முதற்கட்ட பரிசோதனையில்
எஸ் மரபணு மாற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் 9 பேருக்கு எஸ் மரபணு மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சிலருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் வரும் திங்கட்கிழமை முதல் காணொலி காட்சி விசாரணை நிறுத்தப்பட்டு நேரடியாக மட்டுமே வழக்குகள் விசாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக 2020 முதல் நீதிபதிகள் வழக்குகளை வீட்டிலிருந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் ஜனவரி 3 முதல் வழக்குகள் நேரடியாக மட்டும் விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தனபால் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனால் காணொலி காட்சி விசாரணை முறை மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக அவரது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட இரு மாநில எல்லைகளில் அதிகாரிகள் தடுப்பூசி செலுத்தாதவர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் இருந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நாடுகாணி, பாட்டவயல் உள்ளிட்ட 7 மேற்பட்ட சோதனை சாவடிகள் வழியாக அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இதையடுத்து எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்களுக்கு 2 தடுப்பூசி எடுத்ததற்கான சான்று கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் முகக்கவசம் அணியாமல் நீலகிரி வருபவர்களுக்கு உடனடி அபராதமும் விதிக்கப்படுகிறது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கடந்த நவம்பர் 13 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 எட்டியது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 80 TMC அளவிற்கு உபரிநீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்து பாசன தேவை அதிகரித்ததால் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 24 முதல் பாசனத்திற்காக முதல்கட்டமாக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் பாசன தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 2.21 அடி அளவிற்கு குறைந்துள்ளது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.79 அடியாகவும் நீர் இருப்பு 89.98 TMC ஆகவும் உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அடுத்த கடுக்கலூர் கடம்பாக்கம் சாலை மழையால் பெரிதும் சேதமடைந்துள்ளது. இதனால் அவசர உதவிக்கு கூட பயணிக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், ஆலத்தம்பாடி, கட்டிமேடு, ஆதிரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்திற்குட்பட்ட கடுக்கலூர் கிராமத்தில் உள்ள ஏரிக்கு சொந்தமான நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் 60 ஏக்கர் பகுதியை தனியார் சிலர் ஆக்கிரமித்து விவசாய பணிகள் செய்ய முயன்றனர். இதற்கு கடுக்கலூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அரசு தரப்பில் நீர்நிலை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதென எச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த எச்சரிக்கையை மீறி ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் அந்த நிலத்தில் JCP இயந்திரம் மூலம் நிலத்தை சமன்படுத்தியதோடு நீர்வரத்து கால்வாய்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்த கடுக்கலூர் கிராம மக்கள் பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் சம்பந்தப்பட்ட நிலத்தில் இறங்கி ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டுத் தரக்கோரி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஊர் ஏரிய பல வருஷமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க. 3 ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு வந்து குடி தண்ணி கூட அந்த ஏரி தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறதே. எங்கள் ஊரில் வேறு ஆறு குளம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஏரி தண்ணி தான் குடி தண்ணி, பயிர் வைக்கிறது எல்லாமே. அது வந்து நீங்கள் மீட்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1,000 மக்கள் வந்து கடுக்கலூர் கிராமத்தில் வசிக்கிற ஐயா. எங்களுக்கு வந்து ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி நம்பி தான் எங்களுடைய ஜீவனம்சமே. மற்றபடி எங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு அரசாங்க அதிகாரிகளோ அரசாங்க ஊழியர்களோ யாருமே கிடையாது ஐயா. எல்லாமே விவசாயம் தான், வானம் பார்த்த பூமி தான். எங்களுக்குன்னு எந்த ஒரு கிணறும் கிடையாது, எதுவும் ஒரு ஆற்று தண்ணி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு நீர்பிடிப்பான ஒரு பகுதியில் பார்த்தா அது எங்களுடைய ஏரி தான். நாங்கள் வந்து 3 போகம் பயிர் வைப்போம், இப்போ 1 போகத்துக்கும் தண்ணி கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு தான். தயவு செய்து சொல்கிறேங்க, உங்கள் காலையில் விழுந்து கும்பிட்றேன் நான், எங்களுடைய ஏரியை காப்பாற்றுங்க. நாங்கள் மக்கள் எல்லாமே ஏரியை நம்பி தான் இருக்கிறோம்.
இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சூனாம்பேடு காவல் ஆய்வாளர் மதியரசன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்ததோடு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அனுப்பும் பணி தொடக்கம். ஆதார் பதிவு மையங்களை கூடுதலாக திறக்க கோரிக்கை. கொடைக்கானலில் குவிந்த வாகன ஓட்டிகளால் அவதியடைந்த பொதுமக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரையிலிருந்து சிறப்பு சுற்றுலா ரயில் வரும் பிப்ரவரி 12 தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஐஆர்சிடிசி பாரத தரிசன சுற்றுலா ரயில் என்ற பெயரில் சுற்றுலா மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களுக்கு மக்களை அழைத்துச் செல்கிறது. 11 நாட்கள் கொண்ட இந்த சுற்றுலாவுக்கு 10,550 ரூபாய் ஒரு நபருக்கு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியா, காசி, அலகாபாத், பூரி, கோனார்க் ஆகிய ஆன்மீக இடங்களை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாவுக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தில் ரயில் பயண கட்டணம், தங்கும் வசதி, வாகன போக்குவரத்து, காலை, மதியம், இரவு சைவ உணவு ஆகியவையும் அடங்குகிறது. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் சுற்றுலா பயணிகளுக்கு வாகன நெரிசல் அச்சுறுத்தலாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தொடர் விடுமுறை நாட்களில் வாகனங்களை ஏரிச்சாலையில் அனுமதிக்க தடை விதிக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலையில் தொடர் விடுமுறை நாட்களில் அதிக அளவிலான வாகனங்கள் வர தொடங்கியுள்ளன. சரியான பாதை இல்லாததால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறும் சுற்றுலா பயணிகள் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 95 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு புத்தகம், சீருடை, காலணிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீருடைகள் ஒவ்வொரு வட்டார கல்வி அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது வட்டார கல்வி அலுவலகத்தில் இருந்து பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளது. முதல் வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை தனித்தனியாக வகுப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இந்த சீருடைகளை ஜனவரி முதல் மாணவர்கள் பயன்படுத்தும்படியாக அவர்களுக்கு விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடலூரில் மாணவனை தாக்கியதாக ஆசிரியர் மீது பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள நாயக்கன் சோலை பகுதியைச் சேர்ந்தவர் மாணவர் செந்தமிழன். இவர் அப்பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். அவரை அப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் காமராஜ் என்பவர் தலையில் கொட்டியும் கண்ணத்தில் அறைந்தும் காயப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. வீட்டிற்கு வந்த செந்தமிழன் காதில் ஏற்பட்ட வலியால் அவதிப்பட்ட நிலையில் பெற்றோர்களிடம் பள்ளியில் நடந்த விவரத்தை தெரியப்படுத்தியுள்ளார். இதையடுத்து பெற்றோர்கள் மாணவன் செந்தமிழனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்ததுடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த ஆசிரியர் இதேபோன்று மற்ற மாணவர்களையும் கடுமையாக தாக்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூரில் பேரூராட்சி நிர்வாகம் கிராம சாலையில் குப்பைகளை கொட்டுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் பல டன் குப்பைகளை முறையாக மறுசுழற்சி செய்யாமல் வெள்ளாற்றின் கரையிலும் கிராம சாலையிலும் கொட்டி வருகின்றன. இதனால் அப்பகுதிகளில் உள்ள பன்றிகள், நாய்கள் குப்பைகளை கிளறுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குப்பையை சாலையில் போடுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பெண்ணாடம் பேரூராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை மறுசுழற்சி செய்து கிராம மக்களுக்கு இடையூறாக உள்ள குப்பைகளை அகற்றியும் வெள்ளாற்றில் குப்பைகளை கொட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யத்தில் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் காத்திருக்கும் நிலை தொடர்வதால் கூடுதலாக ஆதார் பதிவு மையங்களை திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆதார் எண் பதியாமல் உள்ள குழந்தைகளுக்கு புதிதாக ஆதார் எண் பதிவு செய்ய ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் கை குழந்தைகளுடன் வந்து தாலுகா அலுவலகத்தில் காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் ஆதார் பதிவு மையத்தில் தொழில்நுட்ப கோளாறு, இணையதள பிரச்சினை போன்றவற்றால் பதிவு செய்த டோக்கன்களுக்கு ஆதார் அட்டையில் திருத்தம் செய்யும் பணி பாதிக்கப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் ஒரு நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களிலும் கூடுதல் ஆதார் பதிவு மையங்களை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வாரம் அலைஞ்சு பார்த்தேன், வெள்ள போல அலைஞ்சு பார்த்தேன், தாலுகா ஆபீஸ் அலைஞ்சு பார்த்தேன். எங்க பார்த்தாலும் 40 டோக்கன் தான், 30 டோக்கன் தான் சொல்லி நெட் வேலை செய்யல அது வேலை செய்யலன்னு சொல்றாங்க. எத்தனை நடந்த இதுக்காக ஆதார் அட்டையோட போன் நம்பர் இணைக்கிறதுக்காக எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இது இப்ப 10 மணி ஆகுது, இன்னொரு வரைக்கும் இந்த சென்டர் திறக்கவே இல்லை. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த பக்தர்களிடம் உதவி ஆணையர் முறைகேடாக நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் காத்திருந்த நிலையில் சிறப்பு தரிசன வரிசையில் சென்ற பக்தர்கள் மட்டுமே தொடர்ந்து தரிசனத்திற்காக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பணியில் இருந்த உதவி ஆணையர் வெங்கடேசன் பக்தர்கள் முறையாக நடந்து கொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த பக்தர்கள் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் மீது இந்து சமய அறநிலையத்துறையும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டியில் காய்கறி சந்தை கட்டடத்தை சீரமைத்து தர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரின் மையப்பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் 60 மேற்பட்ட காய்கறி கடைகள், பூக்கடைகள் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளிட்ட ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டடம் மிகவும் பழுதடைந்து காரைகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளதால் வர்த்தகர்கள் மற்றும் அங்கு வந்து செல்லும் பொதுமக்களின் உயிருக்கு மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் விரைவில் அகற்றி புதிய கட்டடம் கட்டித்தருமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 3 தலைமுறையை கடந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல தேரடியில் இருந்தது, அப்புறம் நாகை ரோட்டில் இருந்தது. இப்போ நகராட்சி மூலியமாகவே எங்களுக்கு இந்த இடத்துல காய்கறி மார்க்கெட்டு கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து பில்டிங் டேமேஜ் அப்படிங்கிறாங்க. பில்டிங் டேமேஜ்னால் நாங்கள் காலி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மாற்று இடம் எதுவுமே இல்லை, வெளியில் போங்க, காய்கறியாக இருந்தானே பண்ணுறீங்க, மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு போங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறது என்னதுன்னே தெரில. இது முதலமைச்சர் நேரடி கவனத்தில் எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எப்போ வேணாலும் யார் தலையில விழுற மாதிரி இருக்கு. இல்லை ஒன்று அந்த புது கட்டுற மாதிரி தெரியல, மழை பெஞ்சு ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதை ஒன்று தற்காலிக இடம் மாற்றி கொடுக்குறோம்னு சொன்னாங்க, அது வேண்டாம், ஒன்று இதில் கட்டி கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள், இல்லைனா அதுலேயே எங்களுக்கு சீக்கிரமாக வேலை பார்த்து கொடுக்க சொல்லுங்கள். அதை கொஞ்சம் கோரிக்கையாக எடுத்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்கள் சொந்த செலவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கடைக்கு ஒரு கடை ஒன்றுக்கு 20,000-30,000 செலவு பண்ணி செட்டு போட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆமாம், எங்களுக்கு அவசியம் வந்து மாற்று இடம் கட்டி கொடுத்து இந்த இடத்தையும் எங்களுக்கு திரும்பியும் கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதை கேட்டால் எங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதே போராட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. விரைவில் எங்களுக்கு வந்து மாற்றிடம் கட்டி கொடுத்து இந்த இடத்த கட்டி காய்கறி மார்க்கெட்டுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி காய்கறி மார்க்கெட் சார்பாக எல்லாரும் சார்பாக கேட்குறாங்க. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் அதிகரித்து வருவதால் கோவை சிங்கப்பூர் விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜா, சிங்கப்பூர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு விமான சேவை வழங்கப்பட்டு வந்தது. கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சர்வதேச போக்குவரத்து பிரிவில் சில தடைகள் தொடர்ந்து நீடித்தது. தற்போது கோவை ஷார்ஜா இடையே ஏர் அரேபியா விமான சேவை அளித்து வரும் நிலையில் சிங்கப்பூருக்கு ஃபிளை ஸ்கூட் நிறுவனம் விமான சேவை வழங்க அறிவித்தது. ஆனால் ஒமிக்ரான் பரவல் அதிகரிக்க தொடங்கி இருப்பதால் இச்சேவையை மீண்டும் தொடங்குவதை அந்நிறுவனம் ஒத்திவைத்துள்ளது. போடி நாயக்கனூர் அருகே சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே மணியம்பட்டி ஊராட்சியில் கால்நடைகளுக்கான மருத்துவ முகாமில் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள், ஊட்டச்சத்து ஊசிகள் போடப்பட்டு பசுமாடுகளுக்கு கருப்பையை பலப்படுத்துதல், கால்நடைகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்தல், காயங்கள் சரி செய்தல், குடல்புழு நோய்களுக்கு மருந்து கொடுத்தல் மற்றும் பூச்சி மாத்திரைகள் வழங்குதல் போன்ற சிகிச்சைகள் வழங்கப்பட்டன.
மேலும் பனிக்காலத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களிலிருந்து பாதுகாத்தல் போன்ற சிறப்பு சிகிச்சைகளும் அதற்குரிய மருந்துகளும் பவுடர் வகைகளும் டானிக் போன்றவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. சேலத்திலிருந்து ஆத்தூர் வழியாக விருதாச்சலம் வரையிலான ரயில் பாதையில் மின்மயமாக்க பணிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் ராய் மற்றும் சேலம் கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக விருதாச்சலத்தில் இருந்து மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள சேதமடைந்த நிலையில் உள்ள ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் இடித்து அகற்றவும் ஆபத்தான நிலையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை அகற்றவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. திருட்டுத்தனமாக மீன்பிடித்தவர் கைது. புதிய சோதனை சாவடி அமைக்க கோரிக்கை விடுக்கும் மக்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையை அடுத்துள்ள அம்பத்தூரில் போலீசார் அங்கு வந்த ஒரு காரை சோதனைக்காக நிறுத்தினர். அப்போது அந்த காரில் இருந்த ஓட்டுநர் இறங்கி தப்பித்த நிலையில் அந்த காரில் ஒரு டன் எடையுள்ள செம்மரக்கட்டைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் அக்காரின் உரிமையாளர் சையத் சாதிக் மற்றும் கார் ஓட்டுநரை பிடிக்க தீவிரமடைந்துள்ளனர். கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் நடமாடும் விழிப்புணர்வு வாகனம் தயாராகி வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பெண்கள் வேலை பார்க்கும் தனியார் நிறுவனங்களில் பாலியல் தொல்லை போக்சோ குறித்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள விழிப்புணர்வு வாகனத்தில் பெரிய அளவிலான திரை மூலம் குறும்படம் ஒளிபரப்பும் வகையில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், பள்ளி கல்லூரிகள் ஆகிய இடங்களுக்கு சென்று குறும்படம் ஒளிபரப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தவுள்ள இந்த வாகனம் விரைவில் தயாராகி பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் உட்கோட்டம் காஞ்சி தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாருதி நகர் சங்கரன் தெருவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரது வீட்டில் கடந்த 23ஆம் தேதி நுழைந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை கத்தி முனையில் மிரட்டி 44 சவரன் நகை, 30 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் 1,00,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். இக்கொள்ளை தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளையில் ஈடுபட்ட கௌதம், சிவகுமார் மற்றும் சந்தான கிருஷ்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சுமார் 17,00,000 மதிப்புடைய நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் ரூபாய் 1,00,000 ஆகியவை மீட்கப்பட்டது. மேலும் குற்றவாளியான சந்தான கிருஷ்ணன் என்பவர் திருடுபோன வீட்டின் உரிமையாளரின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மன்ற மாணவர்களுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2010 முதல் தொன்மை பாதுகாப்பு மன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த மன்றத்தின் உறுப்பினர்களாக உள்ள மாணவர்கள் அப்பகுதியில் சீன நாட்டு பானை ஓடுகளையும் கோரைக்கூட்டத்தில் ராஜராஜ சோழன் பெயர் பொறித்த ஈழ காசுகளையும் கண்டெடுத்தனர். சிறப்பாக செயல்பட்ட அம்மன்றத்தினரை விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதிக்கு நேரில் வரவழைத்து தொல்லியல் துறை அமைச்சர் தென்னரசு பாராட்டினார். தொடர்ந்து இம்மன்றத்தை முனைப்புடன் செயல்படுத்தவும் கல்லூரி மாணவர்கள் தொல்லியலை அறிந்து கொள்ள அனைத்து கல்லூரிகளிலும் தொல்லியல் ஆய்வு மன்றங்களை உருவாக்கவும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவிலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விழுப்புரம் டிஐஜி பாண்டியன் திடீர் ஆய்வு செய்தார். காவல் நிலையத்தில் உள்ள கோப்புகள் குறித்தும் முடிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்தும் அதிகாரிகளிடையே கேட்டறிந்தார். தேனி
நாகை மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் கண்மாய் ஏலம் எடுப்பதில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ள நிலையில் யாருக்கும் ஏலம் விடப்படாமல் மீன்களை பிடிக்கவும் மீன்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் விதிமுறைகளுக்கு புறமாக முத்துராமலிங்கம் என்பவர் கண்மாயில் மீன் பிடித்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் வலை இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகம் முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மாநகராட்சி பகுதிகளில் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க கோரியும் சுத்தமான குடிநீர் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை கூடங்குளம் அருகே பல ஆண்டுகளுக்கு முன்பு கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் சோதனை சாவடி உருவாக்கப்பட்டது. தற்போது சோதனை சாவடி செயல்படாததால் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ஆகவே அதனை இடித்து அகற்றிவிட்டு புதிய சோதனை சாவடி அமைக்கவும் காவலர்களை நியமிக்கவும் வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் தேசிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாமில் கோபிசெட்டிப்பாளையம், நம்பியூர், கொளப்பலூர், பங்களாபுதூர், கவுந்தப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மாங்காடு அடுத்த கெருகம்பாக்க பகுதியில் இயங்கி வரும் கனிஷ்மா என்ற டீ கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு 20,000 ரூபாய் பணம், 1,00,000 மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகள் திருடு போயுள்ளது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடையின் ஷட்டரை உடைத்து திருடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிர்வாக காரணங்களுக்காக தனிப்பிரிவு போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் உட்கோட்டங்களின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட கிராமங்களில் நிலவும் பிரச்சினைகள், சட்டம் ஒழுங்கு போன்றவற்றை கண்காணிக்க சிறப்பு தனிப்பிரிவு உளவுத்துறை காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பிரச்சினைகளை முன்கூட்டியே மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் தனியார் நிறுவன பெண் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாக காரணங்களை கருத்தில் கொண்டு 6 தனிப்பிரிவு உளவுத்துறை காவலர்கள் காவல் நிலையங்களுக்கும் 9 காவலர்கள் சிறப்பு தனிப்பிரிவுக்கும் மாற்றம் செய்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் கடைவீதி சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் மனநலம் பாதித்தவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள் என 30 பேருக்கு அரிமா சங்கத்தினர் சார்பில் போர்வைகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகாவிற்கு உட்பட்டது அதிவீரன்பட்டி. இந்த பகுதியில் உள்ள நியாயவிலை கடையிலிருந்து அரிசி மூட்டைகள் இருசக்கர வாகனத்தில் கடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் ஆபீசர்ஸ் கிளப் அமைப்பினர் 93,00,000 ரூபாய்க்கும் அதிகமாக அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை இருப்பதாலும் சட்டத்திற்கு புறம்பான சீட்டாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் ஆபீசர்ஸ் கிளப்பில் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அங்கு சென்று ஆய்வு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.